தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் ஒரு சில சீரியல்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல பாராட்டுகளும் ரசிகர் மத்தியில் வரவேற்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சீரியல்களில் சத்யா சீரியல் ஒன்று. சத்யா சீரியலோட ஓப்பனிங்லேருந்து இப்போ வர மிகப்பெரிய வரவேற்பு இந்த சீரியலுக்கு கிடைச்சிருக்குது. இந்த நிலையில் தான் இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்யா ரொம்ப சந்தோஷமாக வெளியே போயிருக்கிறாங்க. வெளியே போனது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவோட ஃபோட்டுக்கு ஷெட்டில் மாலை போட்டு அங்கே மரியாதை பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரெண்டு பசங்கக்கிட்ட தன்னோட மொத்த சந்தோஷத்தையும் கொட்டி தீக்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் பிரபு சாரை உங்கள் அப்பாவோட இடத்துல வைக்கிறது ரொம்ப தப்புக்கா, அவர் அதாவது உங்கள் அப்பா காட்டுறதுல ஒரு அன்பு இருக்கும், ஆனால் இதில் அன்பு இருக்குமாங்கிறது இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான் என்ன யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பௌமியாவும் அதே சமயத்தில் செல்வியும் வராங்க. சத்யாக்கா இங்கே அவங்கள கூட்டிகிட்டு போய் அலங்காரம் பண்ணணும்னு தெரியல, பக்கத்தில் ஷெட் வரைக்கும் போகிறேன்னாங்க, நான் ஆளக்கணும் ஃபோன் பண்ணேன் எடுக்கவே இல்லை. அப்போது அந்த வேலை செய்கிற பசங்க ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால் அக்கா ரொம்ப கோபமாக கோச்சிட்டு போயிட்டாங்க, நாங்கள் சாரி கேட்கலாம் தான் வீட்டுக்கு ஓடி வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி விடுங்க அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எடுத்தா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஜீவா பார்க்கில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஷெட்லேருந்து ரெண்டு பேரும் உங்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அவங்க இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு உடனே, எங்கள் அவங்க உங்ககிட்ட சாரி கேட்க வந்திருக்காங்களாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அங்கேயே இருக்கிட்டு இப்போ உடனே வரேன்றாங்க. உடனே அக்கா இருக்க கோபத்துக்கு எங்களை கொண்டே போடுவா, அதனால் நாங்கள் இப்போ இங்கே ஒழிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒழிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேசி சமாதானம் பண்ணும்போது அவங்க பேசின பேச்சு தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்த நல்ல நேரத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் மூலம் அலங்காரம் பண்ணலான்னு சௌமியாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாரு உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, நான் இப்போ அலங்காரம் பண்ணிட்டு வந்து பொம்மை மாதிரி உட்காரணும், அவ்வளோதானே எங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ரெண்டு பேருக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ தான் பிரபு சொல்கிறாரு, என்ன சம்பவம் நடந்ததுன்னு கேட்டுவது. இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே, சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு அனுப்பி வச்சிடறாங்க. சத்யா ரொம்ப கோபமாக மொட்டை மடியில் இருக்கிறாங்க. அப்போ தான் பிரபு, ஏங்க அவங்க சொல்கிறாங்கலாம் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் மேலே வச்சுருக்கிறது ட்ரூவான லவ்வுங்க, அது ஒன்றுமே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒன்று, சரி நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு மேலேயே நின்று பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்றாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சுது. இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடில் சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சத்யா மேலே தனக்கு எவ்வளோ பெரிய லவ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக போட்டு உடைக்கிறாங்க. சத்யாவும் எவ்வளோ நேரமாக கெஞ்சி பார்த்து கடைசியில் இறங்குங்க அப்படின்னு ஒன்று இறங்கிடுறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் மேலே இருக்க லவ் எனக்கு எப்போவுமே குறையவே குறையாது, அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு போக, இந்த பக்கம் திவ்யாவுக்கு இதை கேட்க கேட்க பற்றிக்கிட்டு வருது. சரி அப்படின்னு ஃபஸ்ட் நைட் ரூமில் போய் ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் பிரபு அதுக்கப்புறமா சத்யா அவங்க குழந்தை இருக்கிற மாதிரி அவங்க வரைஞ்ச அந்த பெயிண்டிங்கை அவங்க பார்க்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணலான்னு அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நைட் நடக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே உள்ளே இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பால் கொண்டு வர சத்யா அவங்களுக்கு பாலை கொடுத்துட்டு மீதி பாலை குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே நல்ல ரொமான்ஸ் பாயிண்ட் போயிட்டு இருக்குது. அந்த டைமில் தான் ஒரு அசம்பவிதமாக அந்த ஃபோட்டோவை காணணுன்னு ரெண்டு பேருமே உளுந்தடிச்சு தெரிகிட்டு இருக்கிறாங்க. சத்யாவுக்கு மனசே இல்லை, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தூங்குங்கன்றாங்க. சத்யாவுக்கு மனசே இல்லாமல் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு தூங்குறாங்க. தூங்கினதுக்கப்புறமா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது. வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோவை நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த பிறப்பு பயங்கரமாக ஷாக் ஆகி அதை அணைக்க போக திவ்யா தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே மழை நல்லா வந்துடுது. அப்போது பலார்னு ஒரு ஆறாக இருந்துச்சு, உனக்காக உன் தங்கச்சி எவ்வளோ நல்லது பண்ணுறான், ஆனால் இன்னும் அந்த வன்மத்தோடவே நீ இருந்துட்டுருக்கிறேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நான் லவ் பண்ண பொண்ணு நீ கிடையாது, இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ண நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. நீ பாரு என்னோடய ஆயுசிலேயே என்னை ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் அது சத்யா தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது, அதனால் இப்போ இந்த விஷயத்தை நான் போய் ரவுடி பேபிகிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எப்போ அந்த போலீஸ் கேஸுக்கு அப்புறமும் நான் உங்களை கண்டுக்கலையோ அப்படியே நீ புரிஞ்சுருக்கணும், இனி உனக்கு டைமே கொடுக்க போகிறதில்லை, நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி பிரபு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு திவ்யா ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரபு ஃபோட்டோவை ரெடி பண்ணி திரும்பவும் ரூமுக்கே கொண்டு வந்துடுறாரு. ரூமில் கொண்டு வந்து அதை பத்திரமா வச்சிடுறாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.